பல காலமாக இதே போல் வித்தைகள் செய்து கொண்டு வருகிறான். ஆனால் ஒரு நாளிலே அந்த பாம்பு அவரை விழுங்கிவிட்டது. ஒரு மலை தேசத்திலிருந்து ஒரு பெரிய ஆறு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அந்த ஆறு ஒரு பெரிய பள்ளத்தாக்கிலே விழ வேண்டும். அப்படியாக அந்த ஆறு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆற்றிலே ஒரு பிணம் செத்து வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு கழுகு அதை பார்த்தது. கழுகு அதை பார்த்து அந்த பிணத்தின் மேலே அமர்ந்து அதை சாப்பிட்டு கொண்டே வந்து கொண்டே இருந்தது. அந்த ஆறு வந்து ஒரு பள்ளத்தாக்கில் உழுகிற இடம் ஒரு 100-150 அடி இருக்கும். அந்த அடியில் கீழே வந்து உழணும், உளுந்து திரும்ப அது ஆறாக கண்டினியூ ஆகும். அப்போது ஒரு அந்த பிணத்தின் மேலே இருந்து வந்து அந்த கழுகு சாப்பிட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆறு விழுகு போகிற இடத்துல அந்த சத்தம் அதிகமாக கேட்கிறது. அந்த ஒரு நம்ம அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல எல்லாம் போனோம்னா ஒரு சத்தம் கேட்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த கழுகுக்கு தெரியும் அங்கே கீழே போய் உழ போகுதுன்றது. அது மேலேருந்து சாப்பிட்டுட்டே வருது. அந்த சவுண்ட் அதுக்கு அந்த அந்த ஓசை அதன் காதிலே கேட்கிறது. அதை பார்த்து கொண்டே வந்த கழுகு, சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்த பிறகு நம்ம பறந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டே இருந்துச்சு. திரும்பியும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. பிணம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் சவுண்ட் அதிகமாக, சத்தம் அதிகமாக கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட போதும் அது என்ன நினைக்குது, சரி இன்னும் பக்கத்தில் வந்தப்புறம் நம்ம பறந்துக்கலாம், நம்ம தான் பெரிய பலசாலியாச்சே, நம்ம தான் எல்லாத்தையும் தூக்கிட்டே பறந்துருவோமே, அவ்வளோ பெரிய பலசாலி, நம்மளால் பறக்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துட்டே இருந்துச்சு. இன்னும் பக்கத்தில் வந்துச்சு. வரும்பொழுது இது பறக்க நினைத்து சிறகுகளை அடித்து பறக்க நினைத்தது. ஆனால் அதால் பறக்க முடியவில்லை. அதனுடைய கால்கள் அந்த பிணத்தின் உள்ளே சிக்கி கொண்டது. அதால் அதை எந்திரிச்சு அதனால் எழுந்து பறக்க முடியவில்லை. இதே போல தான் இன்னைக்கு பாவம்னு சொல்றது, நம்ம பக்கத்தில் வந்தப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். இந்த குடிப்பழக்கம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இதுவெல்லாம் ஒன்றும் செய்யாது, இன்னும் கொஞ்ச நாள் கூட நல்லா குடிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் சிகரெட் பிடிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பாவத்தில் இருக்கலாம் என்று மக்கள் இன்னும் அதிகமாய் பாவத்தை செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் அந்த பாவம் நாம் நினைப்பதற்கு முன்பதாக அது நம்மளை காலி பண்ணிடும் அப்படின்றத யாரும் மனசில் வைக்கிறதில்லை. ஒரு நாள் இதே போல தான் எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது குடிப்பழக்கத்தில் வந்து யாராவது நம்ம அட்வைஸ் பண்ணணும்னா கேட்பாங்க, இருக்கட்டும் நான் இப்போ தான் நல்லா தானே இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நிப்பாட்டிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நிப்பாட்டிக்கிறேன். ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நிப்பாட்டணும்னு நினைப்பாங்க, ஆனால் அது முடியாது, அவனோட உயிரையும் கொண்டு போய்விடும். ஆ பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையில் எல்லாரும் ஆண்டவரே இந்த குடிப்பழக்கத்திலிருந்து, இந்த வேண்டாத பழக்கத்திலிருந்து, இந்த இதிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று இயேசுவை நோக்கி கேட்டால் அவர் அதிலிருந்து விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு நாடகத்தை பாருங்கள்.